ஏது அந்த பரவறியாது, உறவும் புரியாது, அது உனக்கும் தெரியாது. நித்தோ நித்தோ நினப்பு நெஞ்சு குழிக்காயும், மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே சேரும். காலம் வரும் வேளையில காத்திருப்ப பெண்மையில, சேதி வரும் உண்மையில தேதி சொல்வே கண்ணால. வணக்கம். மறைந்த ஹரிநாத் அட்வொகேட் அவர்கள் கேஜிபியில் மிகவும் பாப்புலரானவர். அவருடைய தந்தை அனந்தரமையா அவர்கள், அவரும் பாப்புலரானவர். இவருடைய மறைவு நம்ம தங்கவேல் மக்களுக்கு பெரும் இழப்பாகும். இன்று அவருக்கு ஈமச்சடங்கம் படத்திருப்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதையொட்டி ஹரிநாத் அட்வொகேட்டை சொல்ல வேண்டும் என்றால், இவ்வளவு குறுகிய காலத்தில் இவரு சிறு வயதில் இவ்வளவு பெரிய பாப்புலர் ஆவது, இவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் ஒரு அட்வொகேட் நம்ம இழந்ததை கேஜிஎஃப் தங்கவேல் மக்களுக்கு சட்ட ரீதியாக அணுகிய பல பேருக்கு உதவி செய்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த நம்ம ஹரிநாத் அட்வொகேட் அவர்கள் நம்ம பெரிய இழப்பாகும். இந்த இழப்புக்கு எப்படி ஈடு கட்ட முடியுமோ தெரியவில்லை. நான் அவர்களை அணுகி கேட்டேன், நெக்ஸ்ட்டு அரிநாத்தனுடைய சாருக்கு யாருமே நிரப்ப முடியாத எப்படி என்று கேட்டேன். அவருடைய ஸ்டெனோ சொன்னார்கள், இல்லைன்னா அரிநாத்துடைய லாயர் அக்கா அவர்கள் குப்பத்தில் இருக்கார்கள், அவர்கள் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அரிநாத்து அனந்தரமையா சாருடைய பெயரை போவே காப்பாற்றுவார்கள் என்று உறுதி கூறினார்கள் என்று சொன்னார்கள். அதை வரவேற்கிறேன். அரிநாத்து மேல் பட்டுள்ளவர்கள் அனைவரும் வந்து அவருடைய அலுவலகத்துக்கு வந்து மறுபடியும் அவர் சட்ட ரீதியான உதவிகள் கிடைக்கும் என்று இதன் வாயிலாக தெரிவிக்கிறேன். அரிநாத் லாயர் ஒன்று அவர் இருப்பதற்கு ஒன்று 2 வாரத்துக்கு முன்பு நான் அவருடைய அலுவலகத்தில் வந்து உரையாடி கொண்டிருக்கும் போது, சார் அப்பா திடீர்னு இது மாதிரி காலமாட்டாரா சார் போது ரொம்ப கண் கலங்கி விட்டார். சார் நம்ம தங்கவேல்ல ஒரு எல்லாம் ஒரு நல்ல மருத்துவமனையும் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, அரை மணி நேரத்தில் குப்பத்துக்கு போங்க, அரை மணி நேரத்தில் கோலாருக்கு போங்கன்னாங்க. எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியலன்னு கலங்கி விட்டார். எங்கள் அவருடைய தாயாரும் அதே மாதிரி தான் காலமாக்கி விட்டார் என்று மிகவும் வருத்தப்பட்டார். இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள், தங்கவேல்ல எம்பியோ எம்எல்ஏ சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவமனை கொண்டு வரும்படி, அதே போல் தனியார் இந்த தங்கவேல் பிறந்து வளர்ந்த அருணகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் அருணகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த தங்கவேல் ஒரு மருத்துவமனை நிறுவி உதவி பணிபுரிந்தால், உதவி செய்தால் நலமாக இருக்கும். இன்னும் பல பேரை காப்பாற்றலாம், இன்னும் நிறைய பேர் இழந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. நமக்கு தங்கவேல ஒன்று சொல்ல போனால் இதே மாதிரி தான் மக்கள் தலைவர் பக்தர் செல்வம் நம்ம இழந்து விட்டோம். கூடிய விரைவில் நம் சென்றிருந்தால் பல பேரை உயிரை காப்பாற்றியிருக்கலாம். நல்ல இதுக்காக முயற்சி செய்து நல்ல ஒரு மருத்துவமனை அமைய கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பல பேர் வந்து இங்க மருத்துவமனை கட்டி சேவை செய்ய முடியும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த ஹரிநாத் அட்வொகேட் அவர்களுக்கு என்னை பெரிய இழப்பு, இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்து
வணங்குகிறேன். வணக்கம். தங்கவயில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம் அன்பு சகோதரர் தம்பி ஹரி அவர்கள் மரண செய்தியை கேட்டு என் உள்ளம் ஒடிந்து போனது. என்னன்னாக்கா, இந்த வயசில் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இழப்பு வந்து அந்த குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாது. இந்த தம்பிக்கு நடந்தது மனவேதனையாக ரொம்ப இருக்குது. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு தங்கவயில் ஹாஸ்பிட்டலுங்களில் இல்லாத காரணத்தினால தான் நம்ம பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இழந்துடுறோம். நம்ம முப்பர் தலைவர் நம்ம பக்தாச்சலம் அண்ணன், முன்னாள் எம்எல்ஏ நகரசபை தலைவர், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் அவர் கவுன்சிலராக இருந்தவர் எக்ஸ்எம்எல்ஏ, அவரையும் நம்ம இழந்துட்டோம். அதே போல் வழக்கறிஞரில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டவர் நம்ம அரும்பு சகோதரர் ஹரிநாத். இளம் வயதில் பல கேஸுங்களெல்லாம் எல்லாரையும் காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு சில நன்மைகள் அவர் செஞ்சுருக்கிறாரு. அவரை கூட நம்மளால் காப்பாற்ற முடியல. இந்த சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ அங்கே ஒரு சரியான சிவில் ஆஸ்பத்திரி இருக்குது, நல்ல ஹாஸ்பிட்டலு. நம்ம எம்எல்ஏ சகோதரி அவருங்க ஏற்பாடில் அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. எம்எல்ஏவும் ரொம்ப சிறப்பாக கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான மருத்துவர் வந்து அவங்க இன்னும் வந்து இது சேர்க்காததுனால ரொம்ப மன வருத்தம் அளிக்குது. சகோதரி ரூபகலா அவர்களும் ஒரு நல்ல ஆர்த்து ஸ்பெஷலிஸ்ட்டை இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கள நான் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இந்த சிவில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டு எத்தனை போன தொடர்ந்து கூட இல்லை, கோளாறுக்கு எத்தனை போ, கோளாறுக்கு எத்தனை போ, கோளாறுக்கு எத்தனை போன்னு இவங்க கொடுக்குற காபிராலே போகிற வழியில் செத்துறாங்க. அதே மாதிரி பாரு, நம்ம ஹரி நல்லா இருந்தார், அவரு கூட சரியான டாக்டர் இல்லாததுனால அவரும் செத்துட்டாரு. போன வாரம் ஒரு பையன் பார்க்கவே முடியல, வழியில் தூக்கின்னு போனாங்க, ஹார்ட் அட்டாக் செத்துட்டாங்க. அதுக்கான சரியான மருத்துவர் வந்து இங்கே நம்ம மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் ஒரு நல்ல ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டாந்து இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு பணிவோடு கேட்டு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கேஎஃப்அல்லி தும்ப ஹழைய கோட்டுன்ற டிஸ்ட்ரிக்டல்லி இதேன கேஎஃப் ஹழைய கோட்டு ತುಂಬ ವರ್ಷಗಳಿಂದ ಅಂತ ಸುಮಾರು ಬ್ರಿಟಿಷ್ ಕಾಲದಿಂದ ನಡೆದಂತಹ ಕೋಟಲ್ಲಿ ತುಂಬ ಹಿರಿಯಾದಂತಹ ಆನಂದರಾಮಯ್ಯವರ ತುಂಬ ಕ್ಲೈಂಟ್ಸನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರ ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡಿಸ್ತಾ ಅವ್ರದ್ದು ಲಯನ್ಸ್ ಕ್ಲಬ್ಬಲ್ಲೂ ಸಹಿತ ಅವರು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಅವರ ಮಗ ಹರಿನಾಥ್ ಅವರು ಸಹ ನಮ್ಮ ಕೆ ಎಫ್ ಇನ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಹಿರಿಯ ವಕೀಲರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಅವರ ಅವಧಿಯಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ಕ್ಲೈಂಟ್ಸು ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದು ಸಾಕಷ್ಟು ಕೇಸುಗಳು ಕೂಡ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಳ್ಳೆ ನಿಷ್ಠಾವಂತಹದ ವಕೀಲರಾಗಿದ್ದರು, ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಕೆ ಎಫ್ ಏನು ನ್ಯಾಯಾಂಗಣ ನ್ಯಾಯಾಲಯ ಇದೆ ಅದರಲ್ಲಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕೂಡ ಹಾಕಿದ್ರು, ಬಾರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕೂಡ ಹಾಕಿದ್ರು. ಅವ್ರ ಅವಧಿಯಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ಕೆಲಸ ಕೂಡ ಮಾಡಿದ್ದಾರೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಾಗ. ಹೀಗಾಗಿ ಅವರ ಅವಧಿಯಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ತೀರ್ಪುಗಳು ಕೂಡ ಆಗಿದೆ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಕೆ ಎಫ್ ಇನ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ರೆಲ್ಲೂ ಸಹಿತ ಅವರ ಮಾತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟು ಖುಷಿ ಬರ್ತಾರೆ. ನಾವು ಅವರು ಸತ್ತಾಗ ನೋಡ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಬಂದಾಗ ನೋಡ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದಲೂ ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ದಫಾ ಮಾಡೋವರ್ಗು ಅಷ್ಟು ಜನ ನಾನು ಕಂಡಿರೋ ನೋಡೇ ಇಲ್ಲ ಇವ್ರಿಗೂ, ನಾನು ಅಷ್ಟು ಜನ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದಾರು. ಹಾಗಾದ್ರೆ ಅವ್ರ ಕೀರ್ತಿ ಎಷ್ಟಿರಬೇಕು, ಅವರು ವೃತ್ತಿಯಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಕೆಲಸ ಮಾಡಿರಬೇಕು, ಹೆಂಗ್ ಸ್ಪಂದನೆ ಮಾಡಿರ್ಬೇಕು, ಅವರು ಜನಗಳ ಹತ್ರ ಸ್ಪಂದನೆ ಮಾಡಬೇಕು. ಇದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಒಬ್ಬ ಅತ್ಯುತ್ತಮವಾದ ವ್ಯಕ್ತಿ, ಅದು ಹಿರಿಯ ವಕೀಲರಾಗಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ಇಷ್ಟೆಲ್ಲ ಕೇಸುಗಳೆಲ್ಲ ತಗೊಂಡು ಜನರೆಲ್ಲ ಸಂದರ್ಶನ ಮಾಡಿಕೊಂಡು ಇಲ್ಲ ಒಳಾಂಗಣದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳೋಗ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಆಗಲಿ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ಆಗಲಿ ಅವ್ರು ಮಾಡೋ ಕೆಲಸಗಳಿಗೆ ಉತ್ತೇಜನ ಕೊಟ್ಟು ಇಷ್ಟು ಜನ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬ ಒಂಥರ ಸಂತೋಷದ ವಿಷಯ. ಆಮೇಲೆ ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದ್ದು ದುಃಖಕರ ಅಂತ ವಿಷಯ. ಯಾಕಂದ್ರೆ ಹಿಂದಿನ ದಿನ ಅವ್ರು ಸತ್ತ ಹಿಂದಿನ ದಿನ ನಾವಿಬ್ರು ಕುತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಯಾವ್ದೋ ಪಾಳಿ ಸವಾಲು ಮಾಡಿದಾಗ ಮಂಜುನಾಥ ಹಿಂದೆ ಇಟ್ಕೊಂಡು ನೀನೇನು ನೀನೇನು ಕುತ್ಕೊಂಡು ಅರ್ಧ ಗಂಟೆ ನಾವು ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ವಿ. ಆದರೆ ಎಣ್ಣೆ ದಿವಸ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕಿಂದ ಸತ್ತಿದ್ದಾರೆ ಅನ್ನೋ ವಿಷಯ ಗೊತ್ತಾಗಿ ತುಂಬ ದುಃಖ ಆಯಿತು. ಇಂಥ ನಾವು ಹರಿನಾಥವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ನಮ್ಮ ನ್ಯಾಯಾಲಯನ ಆಗಲಿ ಹೇಳಬೇಕು ಅಂದರೆ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿನ ಕಳ್ಕೊಂಡಂಗಾಗಿದೆ. ಅದರಲ್ಲೂ ಸಹಿತ ಕೆ ಎಫ್ ಇನ ಜನತೆ ಕೂಡ ಅವ್ರನ್ನ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿನ ಕಳ್ಕೊಂಡಂಗಾಗಿದೆ. ಆ ದುಃಖವನ್ನು ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಆಗಲಿ, ಶ್ರೀಕೃಷ್ಣ ಆಗಲಿ, ಅವ್ರ ಮನೆ ದೇವರಾಗಲಿ, ಎಲ್ಲರೂ ಭರವಸೆ ಶಕ್ತಿ ಕೊಡಲಿ, ಅವ್ರ ಮನೆಯವ್ರಿಗೆಲ್ಲೂ ಪ್ರಶಾಂತತೆ ತುಂಬಲಿ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಶಾಂತಿ ಕೊಡುತ್ತಾ ನನ್ನ ಮಾತು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ.